ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் ஃபோர் வீக்ஸாக நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுலாம் தெரியும் டியூஸ்டே ஈவினிங் ஆனால் வந்துட்டு நம்ம வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணுவோன்னு பட் இன்றைக்கி வந்து வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணல ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க நீட் பிரச்சனை மூணு வருஷத்துக்கு முன்னாடி அனிதான் ஒருத்தவங்க சாகுறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி ஜோதி துர்கான்னு ஒருத்தங்க சாகுறாங்க ஆக்சுவலாக வந்து பெயின் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு காமனான விஷயம்தான் ஒரு எக்ஸாமுக்காக நம்ம சாகணுமா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து பிறக்கும் போது நம்ம யாருக்குமே தெரியாது எக்ஸாம் ஒன்று இருக்குது அந்த எக்ஸாம் வந்துட்டு அவர் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம படிக்க படிக்க தான் தெரியும் எக்ஸாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டா நம்ம லைஃப் அதோடய வைண்டப் ஆக போதா இல்லையே ஆனால் நம்ம ஏன் அதுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து அவசரப்படணும் அப்படிங்கிறது தான் சரி ஓகே இது வரைக்கும் போனவங்க இருக்கட்டும் நம்ம அதை பற்றி எவ்வளோ பேசினாலும் இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரப்போகிறது கிடையாது பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன இதுக்கப்புறம் யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் சூசைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோவை எல்லோரும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் ஓகே என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து ஒரு லாஸ்ட்டு சாட்டர்டே வந்துட்டு அவங்க காலேஜுக்கு போகிறான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க காலேஜுக்கு போனான் அவன் வந்து எல்லா ஃபீஸையும் கட்டிவிட்டு அவரால் ஃபீஸ்லாம் கட்டி முடித்த பின்னாடி பிரின்ஸ்பல் போய் பார்க்க போகிறான் ஸோ அந்த பிரின்ஸ்பல் வந்துட்டு எல்லாமே பேசி முடிச்சுட்டு கேட்குறாரு நீ எக்ஸாம் எழுதுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏன் கேட்குறாரு அப்படின்னா அந்த காலேஜில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இஷ்யூ அதில் வந்து அவன் ஃபேஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவர் கேட்குறாரு அவனை பார்த்து நீ எக்ஸாம் எழுதுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஸோ அவன் ரெண்டு நாள் ஆக்சுவலாக வந்து சரியாக சாப்பிடல அப்புறம் சரியாக தூங்கலை ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மண்டே மண்டே வரும்போது பேரண்ட்ஸோடு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே இருக்கும்போது அவன் அவன் இப்போது ரீசெண்ட்டாக இருந்த ஜோதித்திருக்கா அந்த பொண்ணு எழுதுன அந்த லெட்டர் படிக்கிறான் ஸோ அவன் மைண்ட்லேயும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கும் நம்ம பிரச்சனைக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லையே இப்போ நமக்கும் அதே தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்டே தான் சொல்கிறான் ஆக்சுவலாக வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னென்னா நம்ம வந்து டிகிரி வந்து இதுக்காக தான் படிக்கிறோம் படித்தா தான் லைஃப் அப்படிங்கிறதுக்காக படிக்கல படித்தா நல்லாயிருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் படிக்கிறோம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவா வந்து இத்தனை வருஷம் படிக்க வைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ ஸோ காலேஜுக்குள்ளே வந்து அவன் எக்ஸாம் எழுதுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போகிறான் அங்கே ஒன்றுமே நடக்கலை ஒரே ஒரு லெட்டர் தான் வாங்குகிறாங்க என்னன்னா இனிமேல் நீ இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடு நீ எக்ஸாம் எழுதுவேன்னு சொல்லி ஸோ இன்றைக்கி அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஸோ எல்லா இஷ்யூஸுமே வெயிட் பண்ணால் அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணாமல் அவசரப்பட்டு சூசைட் பண்ணால் டெஃபினட்டாக ஆன்சர்ஸ் கிடைக்காது ஆக்சுவலாக ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது யாராவது செத்தவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா அது வரைக்கும் இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்துட்டு நீங்கள் செத்துட்டிங்கன்னா செம்மை செம்மையாக வாழ்ந்தாங்க வந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு எதாவது சொல்லியிருக்காங்களா இல்லையே எந்த தைரியத்தில் நம்ம பண்ணுறவங்கட்டு தான் இருக்குது ஸோ எல்லா பிரச்சனைக்குமே சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இருக்குங்க நாம் நாம் எப்படி அதை நினைக்கிறோமோ அதுதான் அது ப்ராப்ளமாக இருக்கே தவிர வேறு எந்த வேறு எந்த இதுவுமே இல்லை ஆக்சுவலாக நம்ம அதை அதை கஷ்டமாக நினச்சா டெஃபினட்டாக அது நமக்கு ப்ராப்ளமாக தான் தெரியும் அண்ட் நாம் செத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆனால் நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்மளை நம்மளை இவ்வளோ நாள் அவங்க வளர்த்தினவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இதே இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் லைஃப்லாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது எதையுமே யோசிக்காமல் அவசரப்பட்டு செத்துடுறோம் அது மட்டும் இல்லை ஒருத்தன் எக்ஸாமுக்காக பயந்துட்டு சாகிறான் அப்படின்னா அவன் லைஃப் அதோடு போயிடும் அவங்க அந்த செத்தவங்க வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடுறாங்க ஒரு பொண்ணு செத்த உடனே தொடர்ந்து ரெண்டு பேர் செத்துருக்காங்க மூணு நாளில் மூணு பேர் ஆக்சுவலாக வந்து லைனாக செத்துருக்காங்க ஸோ ஸோ இது இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக அது நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஆக்சுவலாக சூசைட் வந்துட்டு எந்த டிப்ரெஷனுக்கும் எந்த வழிக்குமே வந்து சீரியஸ்லி மருந்து கிடையாது நாம் வந்து சூசைட் பண்ணிட்டால் எல்லா ப்ராப்ளமும் போய்டும் நம்புகிறோம் இருந்தாலும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் என்னங்க மினிமம் ஒரு ஒரு வாரம் இருக்குமா எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிரும் செத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னே தெரியாது ஸோ இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் மைண்டில் தயவு செஞ்சு செத்துறணும் அப்படிங்கிறத மட்டும் நினைக்கவே நினச்சிடாதீங்க அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வளாக் அப்லோட் பண்ணல இந்த வீடியோ டெஃபினட்டாக எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வ்ளாக் அப்லோட் பண்ணல ஸோ எல்லாமே ஈஸி தான் லைஃப்பில் ஸோ சூசைட் பண்ணிடாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் சூசைடு வந்து எந்த ஒரு பெயினுக்கும் மருந்து கிடையாது வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சால்வ் ஆகும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கக்கூடாது எல்லோரும் தேங்க் யூ